அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு நபர் ஒதுவு இருக்கிறாரு, அந்த சமயத்தில் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ அவருடைய ஒது முறிஞ்சிருமா முடியாதா அப்படின்னு சட்டத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒதுவை முறிக்கக்கூடிய காரணங்களில் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு நபருடைய உடம்புலேருந்து ரத்தம் வெளிப்படுது, அந்த வெளிப்படக்கூடிய ரத்தத்தின் அளவு இருக்குது, அது வந்து வலிஞ்சு ஓடுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ஒதுவு முறிஞ்சிரும். இதுதான் மார்க்க சட்டம். இப்போ ஒரு நபர் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறாரு, ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது இன்ஜெக்ஷன் மூலியமாக ரத்தத்தை உறிஞ்சி வெளியே எடுப்பாங்க, அந்த எடுக்கக்கூடிய ரத்தத்தின் அளவு இருக்குது, அது வலிஞ்சு ஓடுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒதுவும் முறிஞ்சிரும். இதுதான் மார்க்க சட்டம். அல்லது வலிஞ்சு ஓடாத அளவுக்கு ரத்தத்தை எடுக்கிறாங்க, உதாரணமாக இன்றைக்கி ப்ளட் குரூப் பார்க்கறதுக்காக வேண்டி ஒரே ஒரு ட்ராப் எடுப்பாங்க, அது ஒரு பின்னூசி மூலியமாகவோ ஊசி மூலியமாக குத்தி ஒரு ட்ராப் எடுப்பாங்க, அது தேய்ச்சி விட்டாலே போயிடும், ரத்தம் வந்து வலிஞ்சு ஓடாது, அந்த சமயத்தில் ஒதுவும் முறியாது. அல்லது ஒரு நபருக்கு வந்து இன்றைக்கி ஊசி போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொன்னால் போட்ட இடத்துல ஒரே ஒரு ட்ராப் வந்து ரத்தம் வெளிப்படலாம், அதை தேய்ச்சி விட்டாலே போயிடும், அது வலிஞ்சு ஓடுற அளவுக்கு இருக்காது, அதன் அடிப்படையில் ஒதுவும் முறியாது. இதுதான் மார்க்க சட்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.